அதாவது இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து மகாலட்சுமியினுடைய படம் நீங்கள் வச்சுருப்பீங்க. முடிந்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படின்னா, தாமரை மாலை. இந்த தாமரை மாலைக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அம்பாள் வந்து எதில் வீட்டுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பத்மாசனே பத்ம ஊருன்னு சொல்லுவாள். அதாவது பத்ம ஆசனம், அதாவது பத்மாசனம்ங்கிறது தாமரை போன்ற ஒரு ஆசனத்தை கொண்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாமரை மேல் அமர்ந்திருக்கக்கூடியவள் அப்படின்னு பேர். அப்போது அந்த தாமரைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் அதிகமாக இருந்துட்டுருக்கும். இந்த தாமரை அப்படின்னு சொல்லும்போதே அது தேவியினுடையது. வெண்தாமரை சரஸ்வதி அம்பாள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா செந்தாமரை யாரது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அது வந்து மகாலட்சுமிக்கு உரியது. மகாலட்சுமிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா, இந்த தாமரை மாலை மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு தாமரை மாலை நீங்கள் சாத்தி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நீங்கள் வைத்து பாருங்கள். இப்படி தாமரை மாலையை வாராவாரம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். ஒரு 6 to 7 weeks நீங்கள் அதை கோயிலோ வீடோ இல்லை தொழில் ஸ்தாபனங்களையோ மாட்டிப்பார். உங்களுக்குள்ள செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தாமரை மாலையின் சிறப்புகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் நிறையா பேருக்கு சொல்லி அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில், எனக்கு உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு கார் வந்து செகண்ட் ஹேண்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. அவங்க வந்து அவங்களுடைய இடத்துல எங்கிட்ட கேட்க வந்தாங்க, வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தாமரை மாலை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சார் ரெகுலராக நான் மாலை மாட்டிட்டுருக்கேன், நீங்கள் தாமரை மாலை போட்டு பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நான் வந்து வெள்ளிக்கிழமை சொன்னேன், பட் அவங்க ரெகுலராகவே டெய்லி வந்து தாமரை மாலை போட சொன்னாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது. முந்தி இருந்த சேல்ஸை விட கிட்டத்தட்ட 60% மாற்றங்கள் கிடச்சிது. அப்போ நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க 10 மடங்கு அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விவிஐபி அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேச வருவாங்க. ஒரு ரூம், அந்த ரூமில் தான் சுவாமியினுடைய படம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலையும் வெங்கடாஜலபதி படம் தான். அவங்க வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த வெங்கடாஜலபதி படத்துக்கு வந்து நீங்கள் தாமரமலை போட்டு பாருங்கள், அதுமாரி முன்னாடி ஒரு கலசம் வச்சுக்கோங்க, அந்த கலசத்துக்கு மேலே அந்த தாமரை மாலையும் போட்டுப்பாங்க. ரெண்டனும் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி எடுக்கணும், அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப நாலேஜாகவும் இருந்துட்டுருக்கு. அப்போ அது சம்மந்தமான மீட்டிங் அவங்களுடைய இடத்துல வைக்கிறாங்க. அவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு கேட்டது, இந்த மாலை ரொம்ப நன்னாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், இந்த உங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த கலசம் வைப்பேல அப்படின்னு கேட்டால், எஸ் நாங்கள் யூஸ்வலாக இந்த கலசம் வைப்பேன், இந்த மாலை ரொம்ப நல்லாயிருக்குன்னு போய் மீட்டிங் உட்காடுறாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சது, சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ இந்த விஷயம் நான் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம், ஒரு 2 உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது இதில் பலன் தருமா தராதா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக தரும். அப்போது இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் என்னென்னா, வியாபாரம் கைகூட, வியாபார ஸ்தலங்களில் செல்வங்கள் பெருக. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தாமரமணி மாலை, தாமரை மாலை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். இது போன்ற அற்புதமான விஷயங்கள் தான் விஎஸ்எம் கிளாஸ். இந்த விஎஸ்எம் கிளாஸில் பணத்தை இருக்கும் விதி, மாற்றங்களை தரும் அற்புதமான முயற்சி. இந்த நிகழ்ச்சி நீங்களும் பங்கேற்கணும். 7397394829. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகன், கரகரோகர, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.